மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் நலம் வாழன்ற பகுதியில் யோக பயிற்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாணவர்கள் யோக முத்ரா செஞ்சு காமிக்க போகிறாங்க. மெதுவாக உங்களுடைய வலது கால் எடுத்து இடது தொடை மேலே போடுங்க. இடது கால் எடுத்து வலது தொடை மேலே போடுங்க. வலது கைகளை ஆதி முத்ரா வச்சுக்கோங்க. கைகளை பின்னாடி கொண்டு போய் உங்களோட இடது கையால் பிடிச்சிக்கோங்க. மெதுவாக மூச்சு இழுத்துட்டு எக்ஸேல் பண்ணி மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக முன்னோக்கி குனிங்க. முழுமையான இரத்த ஓட்டமும் மூளைக்கு கிடைக்கும். உங்களுடைய முதுகு தண்டுவடம் வலிமையாகும். மெதுவாக மூச்சு இழுத்து மெதுவாக எந்திரிங்க. மூச்சு இழுத்துக்கிட்டே எந்திரிங்க. இதே மாதிரி மூன்று முறை இந்த பயிற்சிகளை பண்ணலாம். மூன்று முறையும் 10 நொடிகள்லேருந்து 15 நொடிகள் வரைக்கும் இந்த பயிற்சியில் நிறுத்தி நம்ம செய்யலாம். அனைவராலையும் பத்மாசனம் போடுறது அப்படின்றது முதல் எடுத்தோடனே பயிற்சி இல்லாமல் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுனால அர்த்த பத்மாசனத்தில் இதே ஆசனத்தை செஞ்சு காமிக்க போகிறாங்க. மெதுவாக உங்களோட வலது கால்களை எடுத்து இடது தொட மேலே போடுங்க. மற்றொரு காலை சுக ஆசனத்தில் சாதாரணமாக நீங்கள் சமணம் போட்டு எப்படி உட்காருவீங்களோ அதே மாதிரி உட்காந்துட்டு கைகள் ஆதி முத்ரா வச்சுக்கோங்க. இரண்டு கைகளையும் ஆதி முத்ரா வச்சுக்கலாம். கைகளை தரையில் வச்சுட்டு ஒரு கை மேலே இன்னொரு கை வச்சு மெதுவாக மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முன்னாடி குனிங்க. இந்த மாதிரி பயிற்சி எல்லாருக்கும் இந்த ஆசனத்தோட பலன் கிடைக்கிறதுக்கு ஒரு எளிமையான வழிமுறையாக அமையும். மெதுவாக மூச்சு இழுத்து எந்திரிச்சுக்கோங்க. ரிலாக்ஸ். மகாமுத்ரா யோக முத்ரா பயிற்சிகளை இன்னைக்கு பகுதியில் பார்த்தோம். மாணவர்கள் அதை எளிமையான முறையிலையும் அட்வான்ஸ்டாகவும் கொஞ்சம் பயிற்சிகள் தொடர்ந்து பயிற்சிகள் பண்ணுறவங்க எப்படி பண்ணலாம் அப்படின்ற இரண்டு முறைகள்லையும் செஞ்சு காமிச்சாங்க. அடுத்த பகுதியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களோட மீண்டும் சந்திக்கும். நன்றி, வணக்கம்.